அப்படி போகுதோ இதனால தான் அமெரிக்கா இந்தியா கிட்ட இப்படி சீன் போட்டுட்டு வராங்களோ இப்படிலாம் நம்ம யோசிக்கிற மாதிரி தான் இந்தியா பண்ற நடவடிக்கைக்கு தான் அமெரிக்கா பதில் நடவடிக்கை பண்ணிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுதுங்க நம்ம எல்லாத்துக்குமே அது தெரியும் அமெரிக்கா தேவையில்லாம இப்ப இந்தியா வந்து சீனிட்டு வந்துட்டு இருக்காங்க நாங்க பாகிஸ்தான் கூட துணை நிற்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா வழக்கம் போல நம்ம இந்தியா வந்து அமெரிக்காவை தெரிக்க விடுறதா வழக்கம் போல நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தான் இங்க இருந்து அமெரிக்காவுக்கு டேரக்டா போய் அங்க நின்று வந்து அமெரிக்காவை தெருக்கி விட்டு வருவாப்பில் நீங்கள் பண்ணுற தப்பு யாரை முட்டாளாக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை புதுசாக நம்மளோட பெட்ரோலியத் துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரியே வந்து அமெரிக்காவில் போய் உக்காந்துக்கிட்டு இதை பாருங்கள் எங்களெல்லாம் யாரும் ஆட்டி படைக்க வந்து முடியாது நாங்கள் வந்து இண்டிபெண்ட் கண்ட்ரி எங்களுக்கு கச்சா எண்ணெய் தேவையா உலகத்தில் எந்த இருந்து வேணாலும் கச்சா எண்ணெய் வந்து வாங்குவோம் எங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த நாடும் டைரெக்டாக சொன்னதும் இல்லை நான் இனிமேல் சொல்லவும் கூடாது அப்படின்ற மாதிரி மனசை வந்து அமெரிக்காவை ஊமை குத்த குத்தி விட்டுருக்காரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இன்னைக்கு நம்ம உள்ள இதை பத்தி தான் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் என்னன்னா நம்மளோட யூனியன் மினிஸ்டரான பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி வந்து அமெரிக்காவுக்கு வந்து பயணம் வந்து போயிருக்காரு அங்க போய் பேசின மனுஷன் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு அப்புறம் நிறைய மேற்கத்திய நாடுகள் வந்து ரஷ்யா மேல பொருளாதார தடைகள் வந்து போட்டு வந்திருக்காங்க இதனால நிறைய நாடுகள் வந்து பயந்துட்டு அவங்க கிட்ட இருந்து வந்து குரூடாயில் இம்போர்ட் பண்ணாம ஆல்ரெடி இம்போர்ட் பண்ற நாடுகளே வந்து பாத்தீங்கன்னா பயந்துகிட்டு இம்போர்ட் பண்ணாம இருக்காங்க ஆனா நாங்க வந்து அந்த மாதிரிலாம் வந்து இருக்க மாட்டோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நாங்க குரூட் ஆயில அதிகமா வந்து கன்சியூம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு தேவை வந்து கச்சா எண்ணெய் கம்மியான விலையில வந்து கிடைக்குதுன்னா அதை வந்து நாங்க வந்து வாங்குவோம் இதுக்கு முன்னாடி நாங்க ரஷ்யா கிட்ட ஒரு பர்சன்டேஜ் கச்சா எண்ணெய் தான் வந்து வாங்கிட்டு இருந்தோம் இப்ப அந்த அளவு வந்து ஐம்பது டைம்ஸ் அதிகமாக இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஏப்ரல் மாசத்துல வந்து பிப்டி டைம்ஸ் அதிகமாக ரஷ்யா கிட்ட வந்து கச்சா எண்ணெய் வந்து வாங்கிட்டு இருக்கோம் இது வந்து எங்க இந்தியன் கவர்மெண்டோட கடமை ஏன்னா வந்து எங்களோட பாப்புலேஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கும்னு தெரியும் எங்களோட மக்கள் தொகை எந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்குன்னு தெரியும் சோ இந்த மாதிரி இருக்க சமயத்துல எங்களோட மக்களுக்கு கரெக்டான எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான விலையில் வந்து கொடுக்கணும் ஸோ அதை விட்டுட்டு வந்து நாங்கள் உங்ககிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம் எங்கள் கிட்டே வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு மற்ற நாடுகள் மாதிரி முட்டாள்தரமாக நாங்கள் வந்து முடிவு எடுக்க மாட்டோம் நாங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்க தான் செய்வோம் ரஷ்யா மட்டும் இல்லை ஈரான் இது மாதிரி எந்தெந்த நாடுகள்டருந்து எங்களுக்கு கம்மியான விலையில் வந்து கிடைக்குதோ அது எல்லாமே நாங்கள் வாங்கி தான் வந்து தீர்வோம் எங்களை வந்து எந்த நாடும் வந்து கண்ட்ரோல்லாம் வந்து பண்ண முடியாது எங்ககிட்ட வந்து டேரக்டாக சொல்ல முடியாது நீங்கள் வந்து அவங்ககிட்ட வாங்கக்கூடாது எங்ககிட்ட வாங்கக்கூடாதுன்னு எந்த விதமான கண்ட்ரோலும் எங்ககிட்ட வந்து பண்ண முடியாது ஏன்னா நாங்கள் ஒரு இண்டிபெண்ட் கண்ட்ரி இண்டிபெண்ட் ஃபாரின் பாலிசி தான் வந்து ஃபாலோ பண்றோம்னு சொல்லிட்டு மனுஷன் அமெரிக்காவுக்கு போய் தெருக்கி விட்டு வந்திருக்காருங்க எப்பயுமே வந்து துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தான் வந்து அமெரிக்காவை அதிர விடுவாரு பெட்ரோலியத்துறை அமைச்சர் நீங்களுமா மீண்டும் மீண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கேட்கற மாதிரி தான் நம்ம இந்தியாவோட செயல்பாடுகள்லாம் வந்துருக்கு ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து தெரியுது வெளியே வந்து அமெரிக்கா இந்தியாவுக்கு எதனா நடவடிக்கை எடுக்குதுப்பா அமெரிக்கா இந்தியாவை அதிர விட்டுருச்சு தெருக்கி விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் இங்கு உள்ளவங்க பேசி வந்துட்டு இருக்காங்க இப்ப அமெரிக்கா வந்து இந்த அளவுக்கு நம்ம இந்தியா மேல வந்து டென்ஷன் ஆறாங்கன்னா அதுக்கான காரணம் வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம இந்திய ரஷ்யா உறவுகள் தாங்க அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிடுச்சு இது வரைக்கும் இல்லாத அளவு நம்ம ரஷ்யா கிட்ட அதிகமா கச்சா எண்ணெய் வந்து வாங்கிட்டு வந்துருக்கோம் அந்த அளவுக்கு இந்திய ரஷ்யா ரிலேஷன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு இந்தியா ரஷ்யான்னு சொன்ன உடனே இந்திய ரஷ்யா உறவுகளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து இருக்கும் இதுக்காண்டே நம்ம இந்திய நாப்பான குக்கு எஃப்எம்ல இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஸ் இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ஆடியோ புக்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆடியோ புக்ல எபிசோட் எபிசோடா எந்தெந்த காலகட்டங்கள்ல எப்படி வந்து இந்திய ரஷ்ய உறவுகள் வந்து இருந்துச்சு ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு என்ன மாதிரி உதவிகள்லாம் வந்து பண்ணாங்க அப்படின்றத ரொம்ப அழகா வந்து கொடுத்துருக்காங்க இதை கேட்கும் நமக்கு நிறைய நாலேஜ் வந்து கிடைக்குது இது மட்டும் இல்லாம பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆடியோ புக்ஸ் வந்து குக்கு எஃப்எம்ல வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்களும் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்லயும் என்னோட கமெண்ட் செக்ஷன்லையும் குக்கு எஃப்எம் டவுன்லோட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிட்டு கூப்பன் கோட் ஐஎம் டூ ஹண்ட்ரட் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கிடைக்கிற வெறும் நூத்தி ரூபாய்க்கு வந்து கிடைக்குதுங்க இது மூலமா வந்து ஒரு நாளைக்கு வெறும் ஐம்பது பைசாக்கு கீழேயே நம்ம நிறைய ஆடியோ புக்ஸ் குக்கு எஃப்எம் வந்து கேட்க முடியும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது மாதிரி தான் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பிரம்மாண்டமாக அமெரிக்கா எதிராக பேசுனது வரமாட்டேங்குது பெட்ரோலியத்துறை அமைச்சர் வர வரமாட்டேங்குது ஏன் இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து காணா போயிருந்தோ தெரியல ஆனால் நம்ம இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு சின்ன நியூஸ் கிடச்சிருச்சு பாத்தியா அவ்வளோதான் போச்சு இனி அமெரிக்கா வந்து நம்மளால் ஒன்றும்லாம் பண்ணிடுவாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளவங்க வந்து அப்படியே பெரிய நியூஸாக வந்து கிரியேட் பண்ணுவாங்க அதனால தான் அமெரிக்கா வந்து இப்போ இந்தியாவுக்கு எதிராக ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிருக்காங்க அதாவது வந்து இந்த ட்ராவல் அட்வைசரி ரூல்ஸில் வந்து மாற்றுறது லெவல் ஒன்லேருந்து இந்தியாவில் லெவல் டூக்கு போடுறது காஷ்மீருக்கு யாரும் போக வேணாம்னு சொல்கிறது லடாக்குக்கு யாரும் போக வேணான்னு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பட்ட அசிங்கத்தை வந்து மூடி மறைக்கிறதுக்காண்டி தான் வந்து பண்ணுறாங்களோ இதை வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி தான் அப்படியே வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுது நிறைய விஷயங்கள் வந்து ஆனால் அமெரிக்கா ஒரு சில இடத்துல வந்து நமக்கு நம்ப கூடாது அப்படின்னு வந்து தோணுது ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பெண்டகனில் போய் இறங்கியிருக்காரு அவருக்கு ராஜ மரியாதை வந்து கொடுத்து வந்து அனுப்புகிறாங்க அதே சமயத்தில் அடுத்த வாரம் வந்து பஜ்வா அவர்கள் பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் வந்து போகும்போது அவங்களுக்கும் அதே மரியாதை வந்து கொடுக்குறாங்க ஆனால் அமெரிக்காவோட ரூல்ஸ் படி எந்த ஒரு ஃபாரின் மினிஸ்டர் அப்புறம் வந்து இன்னொரு நாட்டோட பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டருக்கு தான் இந்த மாதிரி மரியாதை வந்து கொடுக்குறாங்க ஏன் வந்து கொடுக்குறாங்க இந்தியாவுக்கு வார்னிங் கொடுக்குறாங்களாமா வார்னிங் பாத்தீங்களா நீங்கள் மட்டும் எங்க கூட நாங்கள் சொல்ற பேச்சை வந்து கேட்கல நாங்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக திரும்பிடுவோம் பாகிஸ்தானுக்கு ஒரு சில உதவிகளை வந்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுவாங்களா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்படியே அமைதியாக வந்து இருக்கணுமா இந்தியா வந்து நீங்க சொல்ற பேச்சை கேட்டுலாம் எப்பயோ வந்து ஏறி எரிப்போச்சு இப்போ இது எங்க காலம் நீங்க என்ன சொல்றதெல்லாம் நாங்கள் வந்து கேட்க முடியாது அது எங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் வந்து பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட அமைச்சர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு இப்போ என்ன சில கடுப்புனா ஈரானோட பிரசிடென்ட்டை நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து போய் மீட் பண்ணி வந்து பேசியிருந்தாங்க எஸ் யோ சமி நடந்தப்ப வந்து மீட் பண்ணி வந்து பேசியிருந்தாங்க அப்போ ஈரான் பிரசிடண்ட் டேரக்டாகவே என்ன சொன்னார்னா ரஷ்யா கிட்டே இருந்தும் வந்து சாங்ஷன்ஸ் வந்து மீறி கச்சா வந்து வாங்குனீங்க அதே மாதிரி ஈரான் கிட்டே வந்து வாங்குங்க ஈரான் மேலேயும் அதே மாதிரி தானே யூஎஸ் வந்து சாங்ஷன்ஸ் வந்து விதிச்சாங்க ஏன் எங்க கிட்ட மட்டும் கச்சா வந்து வாங்க மாட்டீங்க நாங்கள் மட்டும் என்ன பாவம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்க அதனால வந்து ஒரு சில பேச்சுவார்த்தைகள் வந்து போய்கிட்டு இருக்கு நம்ம ஈரான் கிட்டையும் வந்து கச்சாணம் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைச்சிச்சுனா அதையும் வந்து கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு இதனால இவங்களை இப்படியே விட்டோம் இந்தியா வந்து கொஞ்சம் கூட நம்மளை மதிக்காம போயிருவாங்க நம்ம மேலேயும் கொஞ்சம் பயம் இருக்கணும்ல நம்மளும் ஒரு பிக் பாஸ் ஆட்டிடியூட வந்து காமிக்கணும்ல அப்படின்ற மாதிரி அமெரிக்கா இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு என்ன தோணுதோ நம்ம உண்மையில வந்து நியாயமா இருக்குமா இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைனா நம்ம ரெண்டு பேருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணோம் நம்ம என்ன சொல்றோம் அமைதி தான்ப்பா முக்கியம் இந்தியா ரெண்டு பேரும் உட்காந்து பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்றோம் இந்த மாதிரி மேற்கத்திய நாடுகள் மாதிரி உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுத்து வழங்கி நம்ம என்ன வந்து தூண்டி விடுறோமா இந்தியா வந்து கரெக்டான ஸ்டாண்ட்ல வந்து இருக்குங்க அது வந்து அமெரிக்காவுக்கு பொறுக்க மாட்டேங்குது நீ நான் சொல்றதா வந்து கேட்கணும் நீ என்ன இப்ப வந்துட்டு நீ வந்து உன் இஷ்டத்துக்கு வந்து ஆடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அமெரிக்கா வந்து நினைக்கிறாங்க இனிமேல் வந்து அமெரிக்காவோட பொறுப்பெல்லாம் இந்தியா கிட்ட வந்து வேகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னும் எடுத்துல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்